மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுவதால் இன்று பங்கு சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற முடிவுகளால் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் அதிக கவனம் செலுத்தி வந்தனர். இதனால் பங்கு சந்தையானது ஏற்றத்தை சந்தித்து புதிய உச்சத்தை தொட்டிருந்தது. அதன்படி நேற்று தேசிய பங்கு சந்தை நிட்டி 23,263 புள்ளிகளும் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 76,468 புள்ளிகளில் வர்த்தகமாகி முடிவடைந்திருக்கிறது. இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்ட சில மணி நேரங்களில் பாஜக முன்னிலை வகிக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்திருந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்களின் முதலீடுகளை திரும்ப பெற தொடங்கியதால் பங்கு சந்தை சரிவடைந்தது. மதியம் 12:30 மணி நிலவரப்படி மும்பை பங்கு சந்தை 76,285 புள்ளிகளில் ஆரம்பிக்கப்பட்ட வர்த்தகமானது 5,309 புள்ளிகள் சரிந்து 70,976 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் தேசிய பங்கு சந்தையான நிப்டி 23,179 புள்ளிகளில் ஆரம்பிக்கப்பட்ட வர்த்தகமானது 1,700 புள்ளிகள் சரிந்து 21,479 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது.